ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஒன் ப்ளஸ் அப்படி இல்லைனா ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5G சிக்னல் ஸ்டேபிளாக இருக்கிறதுல நிறையவே இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சோண்டு 5G சிக்னல் வந்து வீக்காக இருந்தால் கூட சரி, ஆட்டோமேட்டிக்காக 4G கன்வெர்ட் ஆகிரும். இப்போ இருக்க ஜியோ சிம்மை பொறுத்த வரைக்கும் 4G கன்வெர்ட் ஆனிச்சு அப்படின்னா நெட் வந்து சுத்தமாகவே ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ உங்களுக்கு நெட்டுங்கிறது உள்ளே போகாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த 5G ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ***4636 ****" அப்படிங்கிறத வந்து டயல் பேடில் போயிட்டு டயல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1 and 2 சொல்லிவிட்டு ரெண்டு மெனு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த சிம்மில் வந்து நீங்கள் சிம் 1 இல்லை சிம் 2 எதில் ஜியோ சிம் போட்டிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி ஒன்லி ஃபார் 5G அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5G மட்டும் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு 2G மட்டும் போதும் அப்படின்னாலும் அங்கே போயிட்டு ஒன்லி ஃபார் 2G செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு மொபைல் நெட்ஒர்க்கில் போனீங்க அப்படின்னா சிம்மை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீஃபர்டு நெட்ஒர்க்கில் 5G, 4G, 3G அண்ட் 2G எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நீங்கள் வந்து இது தான் இருக்கணும் அப்படிங்கிறத மேனுவலாக செட் பண்ண முடியாது. சேம் நீங்கள் 4G மாற்றினீங்க அப்படின்னாலும் ஸ்டேபிளாக ஒரு நெட்ஒர்க்கில் உங்களால் தக்க வச்சுக்க முடியாது, ஸ்டேபிளாக இருக்க வைக்க முடியாது. இந்த நெட்ஒர்க் அப்படிங்கிறது கிடைக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி 4G இல்லை 5G இல்லை 2G ஆட்டோமேட்டிக்காகவே கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க எல்லா ஒன் ப்ளஸ் யூஸருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூஸ் அப்படின்னா இந்த நெட்ஒர்க் இஷ்யூஸ் தான். ஆட்டோமேட்டிக்காக 5G மற்ற நெட்ஒர்க் டைப்புக்கு சேஞ்ச் ஆகிறது, 4G வந்து மாறுது. ஓகே, நீங்கள் ஒன் ப்ளஸ் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இஷ்யூ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா அபவுட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுடைய மாடல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அண்ட் நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ வச்சுருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டோடைய வெர்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 700 அந்த வெர்ஷன் வரைக்கும் வந்துடுச்சு. நான் யூஸ் பண்ணுறது நாட் CE3 மொபைல், பட் நான் ஆல்ரெடி ஓல்டர் வெர்ஷன்லேயே தான் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன்லேயே வச்சுருந்தேன் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போது இந்த வெர்ஷன் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட் ஒரு 3 to 5 times கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெவலப்பர் மோட் எனபிள்னு வந்துடும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா நோ நீட், யூ ஆர் ஆல்ரெடி ஏ டெவலப்பர்னு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி எனபிள் பண்ணதுனால இந்த ஆப்ஷன் காட்டுது. நீங்கள் இப்போ தான் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா இதை 5 times கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் மோட் எனபிள் அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா சிலருக்கு வந்து 8 times கூட கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். பட் அந்த மெனு ஓப்பன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கிளிக் பண்ணிட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கம்ப்ளீட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. இங்கே பாருங்கள் சிம் 1 5G இருக்குது, நீங்கள் வேணும்னா சிம் 2 5G ஆன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிம் 2 5G வந்து நம்மளதில் ஆஃபில் தான் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை டவுன் சைடு இருக்கீங்க, அர்பன் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் ரிசப்ஷனில் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது அப்படிங்கும்பொழுது நீங்கள் தாராளமாக ரெண்டையுமே 5G கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நெட் ஸ்பீடும் நல்லாயிருக்கும், கால் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஏரியாவில் ஜியோ மட்டும்தான் 5G நெட்ஒர்க் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது, பட் அதுவும் அப்பப்போ 4G டைவெர்ட் ஆகிறதுனால ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஓகே, எஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5G நெட்ஒர்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக எதில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஆன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக் டீஃபால்ட் அப்படிங்கிறதுல இருக்கும். இப்போது நீங்கள் நெட்ஒர்க்கை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கீழே NSA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, NSA கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு கீழே NSA ப்ளஸ் SA மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5G ஸ்டேபிளாக உங்களுக்கு நெட்ஒர்க் இருக்கும். ஸோ இதுவும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 5G சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் கவர் பண்ணுது. இன்கேஸ் 5G சிக்னல் வந்து டோட்டலாகவே கட் ஆகுது, அந்த இடத்துல 5G சிக்னலே அவைலபிளாக இல்லை, நெட்ஒர்க் டோட்டலாக டவுன் ஆகுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்போது 4G நெட்ஒர்க்குக்கு சேஞ்ச் ஆகுது. பட் மேக்ஸிமம் உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்கிற பிளேஸில் 5G எடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5G அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த ஒன் ப்ளஸ் ஃபோனில் இருக்கக்கூடிய 5G இஷ்யூஸ்க்கான ஒரே ஒரு சொல்யூஷன் இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது சான்சஸ் இருந்தது அப்படின்னா இவங்க சாஃப்ட்வேரில் ஏதாவது அப்டேட் பண்ணி அதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கான வீடியோவும் நம்மளுடைய சேனலில் போடலாம். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்யூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஓகே கேஸ், தேங்க்யூ.